ஏங்க கடன் வாங்க போறீங்களா? கடன் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க எங்கேருந்து அந்த கடனை வந்து எடுக்கணும்னு. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாரா. நமக்கு எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆப்ஷன் ஏக்கு போகணுமா பிக்கு போகணுமா? இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பயே ரெண்டு ஆப்ஷன் வருது இல்லையா? ஒன்று பேங்க்கு போகலாம், இல்லைனா இந்த பேடே லோன் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், ரெண்டோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கும், எங்கேருந்து நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேங்க் லோனோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் ஒன், 100% சேஃப்ங்க. நம்ம இவங்க கையில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ பிரச்சனை வந்து கிடையாது, வெளியே எங்கேயும் வந்து போகாது. ரொம்ப சேஃபான ஒரு இடம் நம்ம வந்து கடன் வாங்குறதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுது, இவங்க 90 நாள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. 90 நாளுக்கு அப்புறம் இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து அனுப்புவாங்க. அந்த ஏஜென்ட் வருவார், ஆனால் இங்கே ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கம்மியாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய பெரிய அமௌண்ட் வேணும், அதாவது 20 லட்சம் கடன் வேணும், 15 லட்சம் கடன் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பேங்க் கிட்ட போகிறது தான் நல்லது. பேங்க் தான் அவங்க வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பேங்க்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது என்ன அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் லோன் கிடைக்கணும் அப்படின்னா நாம் வந்து நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வேலை கண்டிப்பாக வந்துருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இஎம்ஐ ஏதாவது பே பண்ணுறோமா அதை கூட வந்து பார்த்துட்டு தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னா பேங்க்குக்கு வந்து போகணும். இது வந்து பேங்க்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%-20% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி மாறும் அப்படின்னா, அகெயின் நம்மளோட இன்கம் என்ன, நம்ம கிரெடிட் ஸ்கோர் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன கடன் வாங்கியிருந்தோம், ஒழுங்காக அடிச்சிருக்கோம், பல விஷயங்கள் பார்த்துட்டு மாறும். நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி ஒருவேளை பேங்க்கோட லிஸ்ட் இருக்குங்க, ஏபிசி அப்படின்னு 3 லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஏ லிஸ்ட்டில் நம்ம கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 9%-க்கே கூட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாமே வந்து ஆர்பிஐ ரெகுலேட்டட். ஸோ ஒருத்தவங்க வந்து கண்காணிச்சுட்டே வந்திருக்காங்க எல்லா விஷயமும் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு. அண்ட் லாஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்கோடது நமக்கு 10 வருஷம் வரைக்கும் டைம் கிடைக்கும் நம்ம வாங்கின கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு. சரி, அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ பேங்க்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நமக்கு அவசரமாக காசு வேணும், ஒரு எமர்ஜென்சி பேங்க்கில் போய் நம்ம கடன் கேட்குறோம் அப்படின்னா அவங்க இமீடியட்டாக தருவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. 10 நாள், 15 நாள், 20 நாள் சொல்ல முடியாது, பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். பட் கண்டிப்பாக நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக பேங்க்கில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ப்ரீ அப்ரூவ்ட் லோனுன்றது வேறு, அது பேங்க் நம்மக்கிட்ட வருவாங்க, நீங்கள் வந்து எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, கிரெடிட் ஸ்கோர் நல்லாயிருக்கும், இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கு லோன் வேணுமானா அது வேறு. இப்போ நம்ம நார்மலாக லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா டைம் அங்கே கண்டிப்பாக வந்து எடுக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அகெயின் உங்களோட கிரெடிட் ஸ்கோரு, உங்களோட வேலை, நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, எல்லாமே பார்த்துட்டு மட்டும்தான் நமக்கு பேங்க் லோன் வந்து கிடைக்கும். நான் மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம இஎம்ஐ பே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா கூட எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களோட இன்கம் வந்து இஎம்ஐக்கு போகுது அப்படின்றது கூட வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப பே பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் பேங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பேங்க்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்கலாம், இந்த ஆப் சொன்னோம் இல்லையா, பேடே லோன் ஆப்ஸ், அவங்களோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பேங்க் டு பேங்க் மாறும், ஆப் டு ஆப் மாறும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஒன், நம்ம இந்த ஆப்பை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட பல இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஓகே 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 வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே அவங்ககிட்ட வந்து இருக்கும், ஏன்னா வந்து லோன் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு சில ஆப்ஸ் லீக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லேட் பேமெண்ட். நம்ம வந்து ரீபே பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெனால்ட்டி இருக்குது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கிட்டலாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆப் டு ஆப் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒருவேளை நீங்கள் 30 நாள் லேட்டு அப்படின்னா, நீங்கள் வாங்கினது 10,000 இருந்தாலும் 3000 ரூபா நீங்கள் வந்து ஃபைனே வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். தட் இஸ் டூ மச் ஆக்சுவலி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, ஈஸியாக கிடைக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 100 ரூபா, 500, 1000 எல்லாமே வந்து கடன் தான், எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் அது நம்மளோட சிபில் ரிப்போர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு கன்வீனியன்ஸ் அப்படின்றது கூட இந்த ஆப்போட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தொடர்ந்து ஒருவேளை நீங்கள் காசை ரீபே பண்ணலை, இந்த இடத்துல அந்த ஹராஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு ஒரு சில ஆப்ஸ் கிட்டேருந்து. என்ன பண்ணுறாங்க இவங்க, நம்மளோட கான்டாக்ட்லேருந்து, கேலரியிலேருந்து, எல்லாத்துக்குமே
இந்த ஆப்புக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம், கரெக்டா? இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணுறப்போ. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கு. இப்போ நான் வந்து கடன் வாங்கிட்டு காசை பே பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை நான் பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன், இல்லை ஃபோன் கால் மிஸ் ஆயிடுச்சு, எதுனாலும் சரி, அடுத்து எங்கே போவாங்கன்னா நம்ம அம்மா அப்பா பே சேவ் பண்ணி வச்சிருப்போம், அங்கே போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவாங்க, ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் நான் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி ஏமாத்திட்டேன், நான் வந்து ஸ்கேம், நான் வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து செஞ்சுட்ருக்காங்க. இதனால மக்கள் எம்பாரஸ்மெண்ட், அவமானப்பட்டு நிறைய பேர் உயிரை கூட வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து லேப் சைடில், ஒரு சில ஆப் சைடில் நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோம், நமக்கு எவ்வளோ காசு வந்து கடன் கிடைக்கும், கம்மியான காசு தாங்க, அப் டு 5 lakhs வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லேருந்து கடன் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தி, இதுக்கு ரெகுலேட்டரி பாடி வந்து கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறப்போ 5% ஒரு மாதம் வந்து எடுக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு நமக்கு 60% கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்யூர் பார்த்தோன்னா நமக்கு 7 நாள்லேருந்து 1 வருஷம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ரீபே பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா 5 வருஷம் வரைக்கும் சில ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இவங்க எடுக்கிறாங்க. அது என்ன? இப்போ நம்ம வந்து 10,000 வந்து கடன் எடுக்கிறோம், நம்ம எடுக்கிறப்பயே நம்ம காசு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஆகுது 9,500, அந்த 500 அப்படின்றத ப்ராசஸிங் ஃபீக்கு போயிடுச்சு. நம்ம ரீபே பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,700. இன்கேஸ் நான் 7 நாளுக்கு எடுத்திருக்கேன், 7 நாளுக்கு அப்புறம் ரீபே பண்ணுறேன், 1 நாளைக்கு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 10,700. ஸோ பேசிக்லி நமக்கு கிடைக்கிற காசை விட ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து நம்ம பே பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த லோன் ஆப்போட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இமீடியட்டாக நமக்கு வந்து கிடைக்குங்க. எனக்கு இப்போ காசு வேணும், அர்ஜென்ட்டாக இருக்குது, எங்கே போகிறது, பேங்க்குக்கு போனால் லேட் ஆகும், டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஆப் வந்துட்டு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ இவ்வளோ நேரமாக நாம் இந்த பேடே லோன் ஆப்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம், அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். 1, இமீடியட்டாக லோன் கிடச்சிடும், 5 minutes, 10 minutes, டக்குன்னு கிரெடிட் ஆகிடும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைக்கும் கிடைக்குது. ஸோ இவங்க இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்கறது கிடையாது. ஸோ வேலை இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த லோன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கம்மியான அமௌண்ட்டை கம்மியான டென்யூருக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆதார் கேட்பாங்க, பேன் கேட்பாங்க, ஒரு சில ஆப்ஸ் வந்து இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதுவும் கம்மி. அண்ட் எல்லாமே ஃபோன்லேயே நடந்துருது, நம்ம எங்கேயும் போகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அடுத்த விஷயம் என்ன, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கா, பிரச்சனையே இல்லை, இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். கடைசியாக அந்த ப்ராசஸிங் ஃபீ பற்றி பேசணும் இல்லையா, ஒரு சில ஆப்ஸ்க்கு ப்ராசஸிங் ஃபீ இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நாம் வந்து பேங்க்கோட அட்வான்டேஜ் என்ன, அங்கே போய் லோன் எடுத்தால் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் இந்த பேடே லோன் ஆப்ஸோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும், ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா இந்த சைடு ஆப் சைடு வந்து போய்க்கலாம். ஆனால் ஆன் டைம் பே பண்ணிடுங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது உங்களோட கெப்பாசிட்டி தெரியும் இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ தான் ரீபே பண்ண முடியும்னு அது தகுந்த மாதிரி வந்து கடன் வாங்கிக்கோங்க. பட் ஒருவேளை டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐ வுட் சே கோ ஃபார் அ பேங்க். உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இன்கம் இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, உங்களால் பேங்க்லேருந்து அந்த லோன் எடுக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க்குக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு இமீடியட்டாக காசு வேணும், அர்ஜென்ட் தான், வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்க்கு தான் வந்து போய் ஆகணும் அப்படின்னா பேடே லோன் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சிலவங்க NBFCஸோட டைப்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட போங்க, இல்லை ரெப்யூட்டடாக நல்ல பேர் இருக்கக்கூடிய ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஹராஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ஆப் சைட்லேருந்து ஜாஸ்தியாக வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க, கடன் வாங்குறப்ப யோசிச்சு வாங்குங்க, அண்ட் தேவைன்னா மட்டும் கடன் வாங்குங்க, அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பேங்க்லேயே வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.